ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் எல்லாரையும் மெட்ராஸ் சிஸ்டர் சேனலுக்கு வரவேற்கிறேன். இப்போ நான் பழைய காலத்தில் நம்ம பழங்காலத்துக்கு முன்னாடி ஒரு நயா பைசா அப்படின்ற ஒரு நாணயத்தை பயன்படுத்தியிருக்கோம். நம்ம முன்னோர்கள்லாம் அந்த ஒரு நயா பைசான்ற நாணயத்தை பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த நயா பைசா நாணயத்தை பற்றி பேச போகிறோம். அந்த நயா பைசா நாணயம் வந்து ஏக் நயா பைசான்னு இந்தியில் எழுதியிருக்கோம். ஆங்கிலத்தில் ஒன் நயா பைசான்னு எழுதியிருக்கோம். நயான்னா புதுசுன்னு அர்த்தம், புது பைசா நாணயம்ன்ற அர்த்தம். அந்த நயா பைசா வந்து இந்திய ரூபாயில் அந்த கால ஒரு ரூபாயில் நூறில் ஒரு பங்கு மதிப்புள்ளது. நூறில் ஒரு பங்கு தான் அதனுடைய மதிப்பு. அதனுடைய சின்னம் பைசாவின் சின்னம் வந்து பி என்ற எழுத்து. இந்த ஒரு பைசா ஒரு நயா பைசா நாணயம் 1957-64 வரைக்கும் நம்ம இந்தியாவில் வச்சிட்ருக்காங்க. அதை வந்து ஒரு நயா பைசா நாணயம் என்று அழைச்சாங்க. 1964 ஜூன் 1 அப்புறம் நயா என்ற வார்த்தையை எடுத்துட்டு ஒரு பைசா ரெண்டு பைசா அப்படின்னு பைசா ஒரு பைசா ரெண்டு பைசா வந்து அழைக்க ஆரம்பித்தாங்க. இந்த பைசா வந்து 1957-64 வரைக்கும் அச்சிட்டு வெளியிட்டாங்க. இதோட மெட்டல் வந்து பிரான்ஸ் மெட்டல். வெயிட் வந்து 1.5 கிராம். டயமீட்டர் 16 mm. திக்னஸ் வந்து 1 mm. இதனுடைய ஷேப் வந்து ரவுண்டு. அந்த காலத்தில் பாம்பே, கொல்கட்டா, ஹைதராபாத் மின்ட்லாம் அச்சிட்டு வெளியிட்டாங்க. இந்த நயா பைசாவில் 1960 அச்சிட்டு வெளியிடப்பட்ட நாணயங்கள் வந்து ஓரளவுக்கு விலை போகுது. அதாவது 25 ரூபாயிலேருந்து நல்ல கண்டிஷன் வந்து 100 ரூபாய் வரைக்கும் விலை போகும். 1962 ஒன் நயா பைசாவில் வந்து நிக்கல் பிராஸில் அச்சிட்டு வெளியிட்டாங்க. இது வந்து பிரான்ஸு. 1962 நிக்கல் பிராஸ். அப்புறம் 65 ஒரு பைசா நாணயம், ஒரு பைசா வந்த நாணயம் வந்து அலுமினியத்தில் அச்சிட்டு வெளியிட்டாங்க. ஒவ்வொரு காலத்துக்கும் ஒருவருடைய மெட்டல் வந்து மாறிட்டு இருந்தது இந்த ஒரு பைசா நாணயம். அப்புறம் இந்த ஒரு பைசா நாணயமே சுத்தமாக அச்சடிக்காமல் அதோட கவர்மெண்ட்டே நிறுத்திட்டாங்க. இந்த செய்தி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.